அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாசிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஃபாசிலாஸ் கிச்சனில் இஞ்சி கொத்து பணியாரம் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபாசிலாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஃபாசிலா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இஞ்சி கொத்து பணியாருக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து நான் 1 கிலோ மைதாவில் தான் செய்ய போகிறேன். ஒரு கிலோ மைதாக்கு 1/4 கிலோ சீனி சேர்த்துக்கலாம். சீனியை வந்து நல்லா மிக்சியில் போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மைதா வந்து நல்லா சலிச்சுக்கலாம். ஒரு கிலோ மைதாக்கு 1/4 கிலோ சீனி எடுத்துக்கிட்டேன். இப்போ மாவை நல்லா சலிச்சாச்சு, அது கூட நம்ம பொடிச்சு வச்ச சர்க்கரையை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கையால் கிளறி விட்டுடலாம். இதுக்கு வந்து 1/4 கிலோ நெய் சேர்த்துக்கலாம். நெய்யை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நல்லா காய்ச்சிக்கலாம். நல்லா புகை வர அளவுக்கு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் பணியாரம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா காய்ச்சியாச்சு. இப்போ வந்து இந்த நெய்யை, கொதித்த நெய்யை வந்து அந்த மாவில் கலந்துக்கலாம். கலந்து ஒரு ஸ்பூன் வச்சு, ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்ருங்க. கை போட முடியாது, சூடாக இருக்கும். கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சிட்டு தேவையான அளவு சும்மா கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. நல்லா பிசைஞ்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதுலேருந்து சின்ன உருண்டையாக எடுத்து நல்லா கையால் பிசைஞ்சி இந்த மாதிரி நல்லா வளர்த்துக்கலாம். ரொம்ப மொத்தமாக போடக்கூடாது, வேகாது. ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் மீடியமான சைஸில் நம்ம வளர்த்துக்கலாம். வளர்த்துக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பணியாரத்தையும் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம் பொரிக்கிறதுக்கு. எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம போட்டு பொரித்து எடுத்துடலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா பொரித்து எடுத்தாச்சு. பாருங்கள், சூப்பராக பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.